Hi friends, welcome to Stellaz kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெஜிடபிள் பாஸ்தா சாஸ் எதுவும் ஆட் பண்ணாம வீட்ல உள்ள மசாலா பொருட்களை வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் ஒரு கப் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஃபுல்லாக குக் ஆகாமல் ஒரு 90% குக் ஆனால் போதும். இப்போது நம்மளோட பாஸ்தா 90% குக் ஆயிடுச்சு. இதை தண்ணி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இனி நம்ம பாஸ்தாவில் ஆட் பண்ணுறக்காக ஒரு டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த தக்காளி ரெண்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி சேர்க்குறதோட இப்படி அரைச்சி சேர்க்குறதுனால பாஸ்தாவோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இனி பாஸ்தா பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வெடித்ததும் அதில் நாம் ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாட போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இது மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம பாஸ்தாக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கேரட் பொடிசாக கட் பண்ணது, 1 1/2 கப் கேப்சிகம், அடுத்து 1 1/2 கப் ஸ்வீட்கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு விருப்பமான காய்கறிங்க பீன்ஸ், பச்சை பட்டாணி, மஷ்ரூம் எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி எல்லாம் 1-5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்ச பாஸ்தாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இனி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட சுவையான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுற பாஸ்தா மாதிரியே அதே டேஸ்டோடையே இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.